வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு முக்கியமாக வந்துட்டு சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் கேசவ பெருமாள் அவருக்கு தான் நம்ம வந்துட்டு தேங்க் பண்ணோம். ஏன்னா அவர் தான் ஒரு காமெண்ட்டில் கேட்டிருந்தார், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதுக்கு வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னா அதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா எவ்ரி அதர் டே அப்படின்னு சொல்லணும். சரி, ஓகே, இதை வச்சே நம்ம கிளாஸஸ் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இது கொஞ்சம் டவுட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கின்னா டுடே சொல்லிடுறோம், நாளைக்கு டுமாரோ சொல்லிடுறோம், நேற்றைக்கு எஸ்டர்டே சொல்லிடுறோம், நேற்றைய முன்தினமுக்கு த டே பிஃபோர் எஸ்டர்டே சொல்லிடுறோம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னா நமக்கு அது வந்துட்டு மிஞ்சி மிஞ்சி போனால் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் ப்ராப்பராக அதை வந்து எப்படி நம்ம யூஸ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்ஸ் மிஸ்டர் கேசவ பெருமாள். இப்போ பாருங்களேன், நான் வந்துட்டு என்னுடைய மெயிலை வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செக் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்வோம். அதுக்கு நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ செக் மை மெயில் பாக்ஸ் எவ்ரி அதர் டே. ஐ செக் மை மெயில் பாக்ஸ் எவ்ரி அதர் டே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் வந்து என்னுடைய மெயிலை வந்து செக் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், இதையே பேஸ் பண்ணி ஒரு ஃபைவ் சென்டென்ஸ் பார்ப்போம். வி ஹாவ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எவ்ரி அதர் டே. வி ஹாவ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எவ்ரி அதர் டே. அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், She visited me in hospital every other day. She visited me in hospital every other day. அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து என்னை பார்ப்பாங்க அப்படின்னு அர்த்தம். உடம்பு முடியாமல் இருந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலில், அப்போ அவங்க வந்து உங்களை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் இப்போதைக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கிட்ட சொல்கிறீங்க. ஷி விசிட்டட் மீ இன் ஹாஸ்பிட்டல் எவ்ரி அதர் டே. என்ன அர்த்தம்னா, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அவங்க வந்து என்னை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு போனாங்க அப்படின்னு அர்த்தம். இதே இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த சென்டென்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க என்னை தவறாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதேமாதிரி சொல்லுவோம்ல, சில பேர் கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா நம்ம அதே மாதிரி சொல்வோம் இல்லையா. அது இன்னும் ரொம்ப சிம்பிள். நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் அப்படின்னு. நம்ம அப்படியே சென்டென்ஸை ஆட் பண்ணி நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசிட்டே போகலாம். அந்தளவுக்கு இதில் டஃப்பாக யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஷி விசிட்டட் மீ இன் ஹாஸ்பிட்டல் எவ்ரி அதர் டே வித்தவுட் ஃபெயில். அவ்வளோதான், ஷி விசிட்டட் மீ இன் ஹாஸ்பிட்டல் எவ்ரி அதர் டே வித்தவுட் ஃபெயில். என்ன அர்த்தம் அப்படின்னா, தவறாமல் அவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். இது கஷ்டமா? அவ்வளோதான். She calls me every other day. She calls me every other day. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவள் எனக்கு ஃபோன் பண்ணுவா அப்படின்னு அர்த்தம். இதே இப்போ தவறாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவள் எனக்கு ஃபோன் பண்ணுவா அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? ட்ரை பண்ணிட்டீங்களா? She calls me every other day without fail. She calls me every other day without fail. அவள் எனக்கு தவறாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணுவாப்பா அப்படின்னு அர்த்தம். Go for the Veena class every other day. I go for the Veena class every other day. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வந்து வீணை கிளாஸுக்கு போவேன் அப்படின்னு அர்த்தம். வீணையை தான் வந்துட்டு வீணா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு முன்னாடி எப்போதுமே த அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் யூஸ் பண்ணோம். த வீணா, த பியானோ அப்படி தான் சொல்லணும்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. தட்ஸ் இட், அவ்வளோதான். எவ்ரி அதர் டே அதை யூஸ் பண்ணி பார்த்த சென்டென்ஸ் அவ்வளோதான். அடுத்து இதே மாதிரியே இன்னொரு ஃப்ரேஸ் பேஸ் பண்ணி The best thing is to deposit the money in the bank. The best thing is to deposit the money in the bank. நீ வந்து பணத்தை வந்து பேங்க்கில் போட்டு வைக்கிறது நல்லது. அதாவது த பெஸ்ட் திங் யூஸ் டு அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி தான் அடுத்து ஒரு ஃபைவ் செட் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். த பெஸ்ட் திங் யூஸ் டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ இதே மாதிரி செய்கிறது வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்வோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் நாம் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறோம். த பெஸ்ட் திங் இஸ் டு டெபாசிட் த மணி இன் த பேங்க் அப்படின்னா, நீ பணத்தை வந்து பேங்க்கில் போட்டு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு அர்த்தம். த பெஸ்ட் திங் இஸ் டு கோ பை ட்ரெயின். த பெஸ்ட் திங் இஸ் டு கோ பை ட்ரெயின் அப்படின்னா, நீ வந்து ட்ரெயினில் போகிறது சிறப்பாக இருக்கும், நீ ட்ரெயினில் போகிறது பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாரு, த பெஸ்ட் திங் இஸ் டு கோ டுமாரோ. த பெஸ்ட் திங் இஸ் டு கோ டுமாரோ அப்படின்னா, நீ வந்து நாளைக்கு போகிறது வந்து நல்லதாக இருக்கும், நீ நாளைக்கு போகிறது வந்து நல்லது அப்படின்னு அர்த்தம். நம்ம இன்னொன்று பார்த்துருக்கோம் இல்லையா, டுடே, டுமாரோ, எஸ்டர்டே, அதுக்கு முன்னாடியும் எந்த விதமான ப்ரொபோசிஷனும் வராது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் இல்லையா. இதே மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அப்படியே பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி ப்ரொபோசிஷன் வராதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி த அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் தான் போடணும். அப்போ இதுக்கு முன்னாடி இன் தான் வரணும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிங்க. அப்போ தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும்.
The best thing is to consult a lawyer. The best thing is to consult a lawyer. நீ வந்து எதுக்கும் வந்து ஒரு லாயரை பார்க்கறது நல்லது. ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட அந்த ப்ராப்ளம சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க. எதுக்கும் வந்து ஒரு லாயரை பார்க்கறது நல்லது அப்படின்னு அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, The best thing is to consult a lawyer. எதுக்கும் ஒரு லாயரை போய் கன்சல்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு அர்த்தம். The best thing is to admit your fault. The best thing is to admit your fault. என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ வந்து உன் தவறை வந்து ஒத்துக்கிறது வந்து நல்லது. நீ வந்து உன் தவறை வந்து ஒத்துக்கிறது நல்லது அப்படின்னு அர்த்தம். The best thing is to admit your fault அப்படின்னா தவறை ஒற்றுக்கொள்வது அப்படின்னு அர்த்தம். யூ ஹேட் பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ், இந்த ஃப்ரேஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, யூ ஆர் மேக்கிங் எ சஜஷன் டு சம் ஒன். யூ ஆர் மேக்கிங் எ சஜஷன் டு சம் ஒன். நம்ம வந்து யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறோம் இல்லையா, அப்போ நம்ம யூ ஹேட் பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 5 sets ஆஃப் சென்டென்ஸ் பார்ப்போம். You had better take a copy with you. You had better take a copy with you. என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ வந்து ஒரு காப்பி வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு. இப்போ வீட்டோட அக்ரிமெண்ட்டோ வேறு ஏதோ பத்திரமோ ஏதோ இருக்குது, அதை வந்து அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா நமக்கு, நம்ம அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ ஹேட் பெட்டர் டேக் ஏ காப்பி வித் யூ அப்படின்னா நீ வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு அர்த்தம். You had better take some tablets. You had better take some tablets. என்ன அர்த்தம்னா, நீ வந்து கொஞ்சம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு அர்த்தம். த பெஸ்ட் திங் இஸ் டூ, நம்ம லாஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ரேஸாக இருக்கட்டும், யூ ஹேட் பெட்டர் இதுவாக இருக்கட்டும், இந்த ரெண்டு ஃப்ரேஸுமே பார்த்தீங்கன்னா, ஏதாவது நம்ம வந்து ஒரு ஐடியாவோ ஒரு சஜஷனோ சொல்லும் போது நீ இதே மாதிரி பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், நீ இதே மாதிரி பண்ணுறது நல்லது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறது தான். ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யூ ஹேட் பெட்டர் டாக் டு தம் ஆன் ஃபோன். You had better talk to them on phone. நீ வந்து அவங்க கிட்ட வந்து ஃபோனில் பேசுறது நல்லது அப்படின்னு அர்த்தம். யூ ஹேட் பெட்டர் டாக் டு தம் ஓவர் ஃபோன் அப்படியும் நம்ம சொல்லலாம். ஆன் அதுவும் யூஸ் பண்ணலாம், ஓவரும் யூஸ் பண்ணலாம். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இதே மாதிரி டிவைசஸ் அதெல்லாம் வந்ததுன்னா நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் தான் யூஸ் பண்ணணும். டிவைசஸ், லேப்டாப், மிஷின் அதே மாதிரிலாம் வந்ததுன்னா ஆன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் தான் யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம் இல்லையா, அவ்வளோதான். யூ ஹேட் பெட்டர் கோ அண்ட் ஸ்பீக் டு ஹிம் இன் பர்சன். யூ ஹேட் பெட்டர் கோ அண்ட் ஸ்பீக் டு ஹிம் இன் பர்சன். நீ வந்து அவரை போய் தனியா பார்த்து பேசுறது நல்லது. நீ வந்து அவரை போய் தனியா பார்த்து பேசுறது நல்லது அப்படின்னு அர்த்தம். The last final sentence, better take your umbrella. You had better take your umbrella. நீ வந்து அம்பர்லாவை எடுத்துகிட்டு போ, நீ அம்பர்லாவை எடுத்துகிட்டு போகிறது நல்லது அப்படின்னு அர்த்தம். இப்போ ரொம்ப சன்னி டேவாக இருக்குது, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அம்பர்லாவை எடுத்துகிட்டு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு நம்ம சிம்பிளாக அதே மாதிரி சொல்லலாம். You had better take your umbrella. That's it. பழையப்படி கோவிட் கேசஸ் எல்லாமே வந்துட்டு ரைஸாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை நாம தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும். வெளில போகும்போது மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். வேவ் மாஸ்க் வென் யூ கோ அவுட். அஸ் யூஷுவல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் வீடியோ. ஃபார் கெட்டிங் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பெல் பட்டன். வி வில் சி யூ ஆன் ஃப்ரைடே.